வணக்கம் சார், என்னுடைய பெயர் ஆர். திருப்பதி, வெள்ளப்பட்டு விருதுநகர் மாவட்டம் வெள்ளப்பட்டல் கிராமத்தை சேர்ந்தவன். நான் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி முடிச்சிருக்கேன். என்னுடைய மனைவி வந்து எஸ் தனலட்சுமி, அவங்க கவர்மெண்ட்டில் வந்து ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே அந்த விவசாயத்தின் மேலே, குழந்தைகள்லேருந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற நாட்டை இருந்தது. இருந்தாலும் எங்களுடைய வேலை பொழுது அந்த சூழ்நிலைகள் காரணமாக அதை வந்து நாங்கள் சரியாக வந்து இது பண்ண முடியல. பட் இருந்தாலும் எங்களுடைய மூதாதையர்கள் அந்த கொடுத்த அந்த சொத்தை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிக்கிறப்போ விவசாயத்தை நாம் முன்னெடுத்து செய்யலாம். பட் அவங்க பண்ணது மாதிரி நெல், கடலை அந்த மாதிரி விவசாயங்களுக்கு அங்கே இருந்து நாம் பண்ணணும். பட் இந்த மாதிரி கொய்யா அந்த மாதிரி விவசாயம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு இடவை நம்ம இருந்த இடத்துலேருந்தே வாரத்துக்கு ஒரு இடவை போய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. அப்படி இருக்கிறப்போ எதையாவது ஒரு புதுமையாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். புதுமையாக பண்ணுறதுனா எப்படி ஒரு வித்தியாசம் இருக்கணும். விவசாயம் அப்படின்னா எல்லோரும் பண்ணுவாங்க, அதில் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வித்தியாசம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்போ அந்த ஒரு வித்தியாசத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு மூலகாரணமாக கிடைச்சார் எங்களுடைய சுதா ஹாஸ்பிட்டல் எம்டி டாக்டர் சுதாகர். அவர் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வந்து ஒரு வித்தியாசமான நோக்கத்தில் பார்க்குறவர். அவர் அமைச்சிருக்கிற ஒரு ஈரோடை அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு, உயிரே அப்படிங்கிற அமைப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு பிரபலமாகுது அப்படிங்கிறத நாங்கள் யோசித்தோம். ஸோ இதன் மூலமாக வச்சு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணாலும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை கனெக்ட் பண்ணி தான் நாங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா, சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரத்துக்கு போக வேண்டாம், ஒரு இயற்கை விவசாயத்தை எடுக்கலாம். முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் மக்களுக்கு நாம் எப்படி பார்த்து ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ இதே மாதிரி முழுக்க முழுக்க நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை எடுத்து போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம். அதுக்கு அடுத்தபடியாக கொய்யா அப்படிங்கிறது நாங்கள் சேர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னா, இதற்கு வந்து அங்கே நாங்கள் இருந்த இடத்துலேருந்து வாரத்துக்கு ஒரு இடம் வந்து பண்ணக்கூடிய ஒரு பயிராக இருந்தது. ரெண்டாவது கொய்யானா எல்லோரும் மரம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து கொய்யா அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் கொய்யாவோட வகைகள் என்னென்ன இருக்குன்னு அதை செலக்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைவான் பிங்க்கு, தைவான் ரெட்டு, அர்கா கிரைன் அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி இதில் ஒவ்வொரு வெரைட்டியாக போய் பார்க்குறப்போ தைவான் பிங்க் அப்படிங்கிறது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் இயற்கை முறையில் செஞ்ச ஒரு தைவான் பிங்கை ஒரு வாரம் பத்து நாள் வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். லோக்கலில் மக்களுக்கு அது பயன்படுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அந்த தைவான் ரெட்டு, அர்கா கிரைன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் விசாரித்த வரைக்கும் அது வந்து ஜூஸுக்கு உண்டான பழங்கள். நாம் ஏதாவது விவசாயம் பண்ணாலும் மக்களுக்கு, இங்கே லோக்கல் மக்களுக்கு பயன்படாத ஒரு ஃபேக்ட்ரியை நம்பி தான் நம்ம விவசாயம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதுக்கடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா தைவான் பிங்க் அப்படிங்கிறத நாங்கள் ரெடி பண்ணோம். இந்த தைவான் பிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இதனுடைய கால இடைவைகள் எப்போ எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மாழ்வார் ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொரு யூடியூபாக போய் கிட்டத்தட்ட ஒரு 100 யூடியூப் பார்த்துருப்போம். நானும் என் மனைவி சேர்ந்து ஒரு 100 யூடியூப் பார்த்துருப்போம். 100 யூடியூப்பையும் கம்பைன் பண்ணி அதற்கு அடுத்தபடியாக பசுமை வடலெல்லாம் நிறைய வீடியோலாம் வந்தது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அதையெல்லாம் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணோம். வாட்ச் பண்ணிவிட்டு தைவான் பிங்க் அப்படிங்கிறத வந்து நாங்கள் சூஸ் பண்ணோம். சூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு விவசாயத்தை வந்து முறையாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து கால்குலேட் பண்ணோம். எந்த ஒரு விவசாயம் நாங்களும் வந்து யூடியூப்பு போட்டு வந்து கேட்டு நாங்கள் எந்தளவுக்கு நம்பிக்கையாக உள்ளே வர்றோமோ இதே நம்பிக்கை ஒரு 100 விவசாயிகள்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு நேர் எதிர்மாறாக தான் இருக்கும். 100 விவசாயிகளில் 99 பேர் விவசாயத்தில் நஷ்டமாகுது, விவசாயத்தில் எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. பட் இதையெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக தான் நீங்கள் உள்ள வரணும். அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் கட்டாயம் இருக்கணும். இப்போ வந்து தண்ணி லெவல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுற போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற தண்ணியோட அளவு எவ்வளவு, உங்களுக்கு மேன் பவர் எவ்வளவு, உங்களோட தகுதி என்ன, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கணும். அதை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு சப்போஸ் ஒரு மணி நேரம் தண்ணி இருந்தது அப்படின்னா ஒரு மணி நேரம் தண்ணிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் விவசாயம் பண்ணணும். அது மழையை நம்பி செய்யலாம், ஆனால் மழையை வந்து முழுக்க முழுக்க நம்பி நீங்கள் செய்யவே கூடாது. ஒரு மணி நேரம் இருந்தனா அதை வந்து எப்படி வாட்டர் ஸ்கேர்ஸி எப்படி மெயின்டைன் பண்ணணும், ட்ரிப்பு போட்டு முறையாக பயன்படுத்துகிறீங்கன்னா இதில் கட்டாயம் வந்து மகசூல் எடுக்கலாம். நீங்கள் வந்து தண்ணி, மேன் பவர் இந்த ரெண்டையும் வந்து உங்கள் மைண்டில் வந்து எப்பயுமே வச்சுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த தைவான் பிங்க் போகணும்னா இதில் வந்து ரெண்டு வகையாக இருக்குது. 2 ஏக்கருக்கு நீங்கள் கம்மியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 6x6 வரிசையில் அது செடிக்கு செடி 6 இடைவெளியோடு நீங்கள் வந்து இதை நடலாம். 1 ஏக்கர் கணக்கு வச்சிங்கன்னா 1200 செடி வரும். இல்லை நான் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏக்கர் மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து வரிசைக்கு வரிசை வந்து 9 அடியாக வச்சுக்கிட்டு செடிக்கு செடி இடைவெளியாக 6 அடியாக வச்சுக்கலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேன் பவர் இது வந்து இந்த 6x9 வரிசை இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் டிராக்டரை விட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பிளான் பண்ணி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து இந்த அடுத்திருந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வரப்போ ஒரு 3 உழவு
கரெக்டாக ஒரு ஒரு பண்படாத நிலம் வந்து இருந்தது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, திணைப்பயிர்கள் இதை எல்லாத்தையும் விதைச்சி விட்டு ஒரு மூணு உழவு, மூணு நாலு இடைவெளியில் மூணு உழவு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஆளை உழுதுறணும். அதுக்கடுத்து ட்ரில்லர் போட்டு ஒரு மூணு உழவு மூணு நாள் இடைவெளியில் நல்லா உழுது முடிச்சுட்டு ஒரு மூணு நாள் காய விட்டுட்டு அதுக்கடுத்து ட்ரிப் இரிகேஷனு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட்லேயே சப்சிடியெல்லாம் கிடைக்குது, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரிப் இரிகேஷன் போட்டுட்டு எந்த இடைவெளியில் நீங்கள் கண் வைக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்றுக்கு ஒன்று அந்த அளவில் வந்து நீங்கள் புளி எடுக்கலாம். புளி எடுத்து அதை ஒரு மூணு நாள் ஆற போட்டுருங்க. மூணு நாள் ஆற போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த மேல் மண் எடுத்து லைட்டாக உள்ளே வச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு ஆறு மாதம் அளவுள்ள கண்ணை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து வேம் அப்படிங்கிறத ஒரு 25 கிராம் இருக்கும், அந்த 25 கிராம் வேம் போட்டு அந்த கண்ணை வச்சுட்டு மூடிடலாம். மூடிச்சுட்டு நீங்கள் வந்து அஸ் யூஷுவல் எப்பயுமே ட்ரிப்பில் வந்து தண்ணி எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் வந்து அசோஸ்பெர்லம், ரைசோபியம் இந்த மாதிரி ஒரு கரைசலை வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்ம்லேயே வந்து நம்ம கவர்மெண்ட்லேயே கிடைக்குது, அதை எடுத்து வந்து நீங்கள் ட்ரிப் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு லிட்டர் ஏக்கருக்கு ஒரு லிட்டர் அப்படிங்கிற கணக்கில் அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து இதை வந்து நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டுடணும். வீக்லி ஒன்ஸ் என்ன கொடுக்கலாம், ஒரு கொய்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தேவைப்படும். நீங்கள் ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஐசோஸ்பெரலம் ரைசோபியம் முடிஞ்சது, அதுக்கு அடுத்த வாரம் வந்து அமிர்த கரைசல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம், அதுக்கு அடுத்த வாரம் வந்து ஜீவாமிர்தம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை கரைசல் ஃபிக்ஸ் பண்ணலாம். மூலிகை கரைசல் அப்படின்னா இந்த எருக்கலை, புங்கை, வேம்பு, இது புளியம், ஆவரம், நொச்சி, துத்தி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உரம் இருக்குது, இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மீன் அமிலம் ரெடி பண்ணலாம். அதுக்கடுத்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாலு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் வேஸ்ட் டீகம்போசர் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய, அதாவது கம்போஸ்ட் பண்ணி எடுத்து கொடுக்க வேண்டிய வேலையை அந்த டீகம்போஸ்ட் வந்து செய்யும். அது மினிமமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவே 20 ரூபா தான் கிடைக்கும் உங்களுக்கு. அதை யூஸ் பண்ணி இதை வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிட்டு எவ்ரி மந்த்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொட்டேஷன் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கடுத்து ஸ்ப்ரே அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூலிகை கரைசலை இதையும் யூஸ் பண்ணலாம், வேஸ்ட் டீகம்போசரையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இதில் வந்து முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சி தாக்குதல், அதுதான் பூச்சி தாக்குதல். அப்புறம் நெமட்டோடு, நெமட்டோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஸ்பெஷலு அந்த பயோ இதில் போய்க்கலாம், பேசிலஸ் ஸ்பெஷலு, ட்ரைகோடர்மா வர்பி, சூடோமானஸ், அப்புறம் இந்த இது பாஸ்போ பேக்டீரியா, நெமட்டோசைட் அப்படின்னு சொல்லிட்டு டாரி இதுலேருந்து வாங்குறோம், அது ஒன்று அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து நெமட்டோசைட் நெமட்டோட தாக்கத்தில் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பூச்சி வெரைட்டி அப்படிங்கிறப்போ ஒரு ஏக்கருக்கு 3 அல்லது 4 லைட் ட்ராப் வச்சிடலாம். லைட் ட்ராப்ங்கிறது விளக்குப்பொறி, விளக்குப்பொறின்னு சொல்லுவாங்க, அந்த விளக்குப்பொறி வச்சாச்சு அப்படின்னா அதுக்கு கீழே வந்து எல்லா பூச்சிகளும் வந்து அது வந்து கரெக்டாக சோலாரில் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது, 6 லிருந்து 10 மணி வரைக்கும் எரியும், கீழே இருக்கிற பூச்சி எல்லாத்தையுமே அது கவர் பண்ணிடும். ரெண்டாவது ஃபீல்டை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுட்டீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதலில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும், அப்பப்போ வந்து நீங்கள் வந்து கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் அந்த செடி வச்ச ஒரு 3 மாதத்தில் ஒரு 1 அடிக்கு கீழே இருக்கிற கிளைகள் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டு கவாத் பண்ணி விட்டுணும். அது எல்லாத்தையும் கவாத் பண்ணியாச்சுன்னா அதுக்கு அடுத்த ஒரு 3 மாதத்தில் வந்து பூ பூக்க இதெல்லாம் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பூ பூக்கிறப்போ நீங்கள் வந்து எல்லா பூவையுமே பறிச்சிடாமல் ஒரு 10 பூ மட்டும் விட்டு மீது எல்லாத்தையுமே வந்து கீழே பறிச்சு விட்டுலாம். அந்த 10 பூ ஏன் அப்படின்னா அந்த காயினுடைய தன்மை, அது குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, நியூட்ரியன்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 10 பூ விடலாம். 10 பூ விட்டுட்டு அதில் என்ன ஈல்டு வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முறையான ஒரு கவாத்தல் வேணும். அந்த முறையாக கவாத் பண்ணியாச்சு அப்படின்னா பண்ணி முடித்ததுக்கப்புறம் அசோஸ்பயர்லாம் இதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா புலவரிங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதுக்கு அடுத்த ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து விட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா கவாத்து பண்ணுறது தான், கவாத்து பண்ணுறதை வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுத்த ஈல்டு வர்றப்போ நீங்கள் முழு ஈல்டு வந்துடலாம். மூலிகை ஈல்டு வந்து உங்களுக்கு பழைய தாக்குதல் வந்து அந்த வந்து ஃப்ளவரிங் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை கரைசல் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அந்த பழைய தாக்குதல் எல்லாமே வந்து கம்மியாயிடும். அந்த மாதிரி பழைய தாக்குதல் அதையும் ரெண்டாவது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒன்று கத்தாழைப்பூச்சி, மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாவு பூச்சி இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ண தான் நீங்கள் வந்து டெய்லி ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து நீங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கணும், ஒவ்வொரு செடியாக வந்து பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த மாவு பூச்சி உங்களுக்கு கண்ணுக்கு பட்டது அப்படின்னா ஏதாவது ஒரு செடியில் இருந்தது அப்படின்னா அந்த ஒரு செடியை தண்ணியை விட்டு நல்லாவே வாஷ் பண்ணி விட்டுலாம். வாஷ் பண்ணி விட்டாச்சுன்னா அடுத்த ஏன்னா நாம் வந்து அமிர்த கரைசலாக இருக்கட்டும், ஜீவாமிர்தமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறோம். நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறதுனால எறும்புகள் வந்து வரதான் செய்யும். இந்த மாவு பூச்சி வந்து ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதே வந்து இந்த எறும்பு தான். அதனால் நீங்கள் ஒரு செடியில் அதை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணி விட்டு கிளியர் பண்ணலாம். அதையும் மீறி வந்து உங்களுக்கு வந்து நிறைய செடிக்கு பரவ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கோமியம் ஒரு ஒரு டேங்க் வந்து ஒரு 16 லிட்டரில் வந்து டேங்க் இருக்கும், அந்த டேங்க்கில் வந்து
ஒரு 1 லிட்டர் கோமியத்தோட ஒரு 50 கிராம் பெருங்காயம் சேர்த்து அதை ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் ஆகுது. பட் என்ன, இதை வந்து ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இதுலேருந்து நம்ம வந்து வெளியில் வந்துடலாம். அது பறிப்புன்னு வர்றப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 75லேருந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் வந்து நம்ம வந்து பறிக்கலாங்க. ஸோ மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2250லேருந்து ஒரு 2500 வரைக்கும் ஒரு ஆவரேஜாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு செலவு அப்படின் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வந்து 30,000 ரூபா வரைக்கும் செலவாகும். பட் இந்த 2500 கிலோ அந்த மாதிரி கணக்கு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,12,500 1,20,000 ரூபா இருக்கும். செலவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா செலவெல்லாம் கழிச்சது போக ஒரு மாதம் வந்து நிலையாக 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 82,500லேருந்து 85,000 ரூபா வரைக்கும் இருக்குதுங்க. இது ஒரு நல்ல பணப்பயிருங்க. இதை முறையாக செய்யணும். இது வந்து ஜீரோ பட்ஜெட்டில் முடிஞ்ச வரைக்கும் இந்த மூலிகை செடிகளை வந்து நாமளே பயன்படுத்தி இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கெமிக்கலாக மாற்றி கொடுக்குறாங்க. மூலிகை செடிகளை நான் வந்து பயன்படுத்தி நம்மளோட ஆர்வத்தோட குடும்பத்தோட சப்போர்ட்டோடு அது பண்ணோம் அப்படின்னா இது ஒரு நல்ல பணப்பயிர் தாங்க. இதில் எந்த சதவீதம் இல்லை.